சொல்லட்டுமா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது, 800 பக்கங்கள் வாசிக்கின்ற பொழுது, 780 பக்கத்தில் கிடைக்காத ஏதோ ஒரு ஞானம் தேடுதல் 782 பக்கத்துல மூணாவது பேரால கிடைக்கும். அந்த பேராக்காகத்தான் அவ்வளவு விஷயம் கிடக்கணும். நம்ம அவ்வளவு கடந்தால் தான் அது கிடைக்கும். அப்படியே லட்டு மாதிரி அது கிடைக்காது. இந்த தேடல் 5 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு மேட்டர் சொன்னாரு பாருங்க. அடே அப்பா, அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். சொல்ல அப்படித்தானே, எப்படி மாற்றிக்கொண்டேன் பாருங்க. அவர் சொல்ற டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்ற. உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார். ஆளாளுக்கு சொன்னாங்க, தொடை, எலும்பு, தாடை, மண்டஸ்கல், பல்லு எல்லாம் சொன்னாங்க. மென்மையான பகுதி எதுங்க? உடம்புல நாக்கு, அது உள்ள இருக்கு பாதுகாப்பா, பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால் பாதங்க. செருப்பு இல்லாமலாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது. கால் பாதம், இந்த மண்டை இருக்குல்ல, இது நல்லா டைட்டா தானே இருக்கு, இருக்கா? இது வலிமையானதா, பாதம் வலிமையானதா? எது வலிமையானது, பலமானது எது, மண்டையா கால் பாதமா? மண்டை தான் பலமானது, பாதம் மென்மையானது. ஸ்கின் ரொம்ப மெதுவா இருக்கும், முள் இருந்தா குத்திரும், தக்க சூடுனா சட்டுன்னு போட்டுரும். இப்ப முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா? இயற்கையின் படிக்கு அவர் கேட்டார், நான் கேட்கல. டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சர்ல அவர் அவர் கேட்கிறார், காலுக்கு தானே இருக்கணும், ஏன் மண்டையில வச்சான் அப்படின்னு அவர் சொல்ற. இந்த மண்டையில உடம்புலயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பேர் மூளையாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு புரொட்டெக்ஷனை மண்டைக்குள்ள அந்த அந்த மூளையை வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேல ஒரு கூலண்ட் போட்டு அதுக்கு மேல அந்த ஸ்கல், ஸ்கல்க்கு மேல முடி, இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு. ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்பவுமே ஈரமா இருக்கணும், அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், ஈரமாவே இருக்கணும். அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேல ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம். அந்த கூலண்ட் அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு ஏற்பாடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. ஒரு விஷயம், வெயில் பட்டா மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதான். சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா, அதனால்தான் சொல்லுவாங்களாம், மண்டை காயுது போயிரு அப்படி சொல்லுவாங்களா. இந்த மண்டை காயாம இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு, இந்த மண்டை ஓடு, இந்த முடியெல்லாம். மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க, கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும்னு சொன்னார். மற்ற விஷயம் 4 மணி நேரம் நான் மன்னிச்சிட்டேங்க அவரை. இந்த மண்டை சூடாக கூடாதுன்னு சொன்னா பாருங்க, இந்த சொரப்புன்னு ஒன்று இருக்குங்க, உள்ள சொரப்பி ஒன்று இருக்கு, அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறார். எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகிறேன், என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும் பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமை ஆற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது. அதுக்கு முன்னால எவ்வளவு நாளும் டென்ஷனா இருப்பேன். வந்துட்டோம், கிளாஸ்க்கு வந்துட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நோ டென்ஷன். இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு. நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் போதனைகள் வந்து சேருது, செயல்படுத்துறோமா? நான் இப்படி ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், நம்ம செயல்படுத்துறது இல்லை. நான் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒன்று விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்க. எங்க என்னுடைய அம்மம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போறேன். ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான், நான் பெரும் கூட்டம், சரியா, புறா வளர்த்தான், புறாவுக்கு சொல்லி கொடுத்தான், இங்க பாரு, நான் உனக்கு எல்லாமே வந்து சரியா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன், ஆனால் நீ பாதுகாப்பாக இல்லை. நான் உன்னை வளர்க்குறது ஒரு காட்டு பகுதியில், ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன், ஆனால் உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான், சரியா? எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வேடன் வருவான். உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான், விதைகளை தூவுவான், ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம்.
சொல்லுங்க, நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும், டெய்லி 100 தடவை வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம், வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டே இருந்துச்சா? ஒரு நாள் வேடம் வந்துட்டான். புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே விஷயத்த சொல்லிச்சு. வேடன் வருவான், அவன் விதையை தூவினான், விதையை தூவினான் சிக்கிக்கொள்ள மாட்டோம், விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு. மறுபடியும் சொல்லிச்சு, வேடன் வருவான் விதைகளை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிச்சா? அவன் வலையை விரித்தான். வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம், வலை விழுந்துருச்சு. அப்படியே தூக்கி மொத்தமாக தூக்கிட்டான். மொத்தமாக பட 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 படன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லுது, வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த கதை எப்படி முடிச்சார் தெரியுமா? தொலைதூரத்தில் அவன் நடந்து போனான். புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது. வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோ. வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொண்ணே பிரச்சனை, லவ் ப்ராப்ளம், என்கிட்ட கூட்டு வந்தாங்க, 4 மணி நேரம் பேசினேன், பொண்ணு அழுதுச்சு, நான் இனிமேல் படிக்கிறேன் மேடம், காலையில் காலேஜுக்கு வந்துடுறேன் மேடம்னு சொல்லிச்சு. கிளம்பும் போது அவங்க அம்மா ஒரு டயலாக் சொன்னாங்க பார், சனியனே இதைத்தானே நான் 40 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ சொன்னு கேட்குறதுனால நீ கூப்பிட்டு வந்த, நான் சொன்ன அது கேட்டுக்குச்சுல, கம்முன்னு போயேன், போக மாட்டோம். அந்த இடத்தில் கூட நம்முடைய ஏதோ ஒன்றை நாம் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் வெறும் அரச மரம் தான், நாம் இன்னும் போதி மரம் ஆகவில்லை. வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது. நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே, வாய்ப்புகளைத்தான் தருகிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர, உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போறேன். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லித்தரதே இல்லை யாரும். ஃபர்ஸ்டா வரணும், வந்துட்டு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்டா வரணும், அப்புறம் நான் யார் செகண்ட் வர்றது? நான் 10வது தான், நல்லா இல்லை, ஒழுக்கமா வாழல. ஃபர்ஸ்டா வரவங்க தான் உருப்படுறாங்களா? ஃபெயில் ஆறவங்களாம் நல்லா இருக்காங்க சார். நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்கலாம் லூசா சுத்திட்டு இருக்குது. நிறைய வேலைக்கு சரியான வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, சரியான மேற்படிப்பு போறதுக்கு காசு கிடைக்காம. என ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன் பாருங்க, 98 மார்க் வாங்கிட்டு அழுவம் பார்த்துருக்கீங்களா சிலது? எதுக்குன்னா 2 மார்க் எங்கன்னு கேட்கும். என்கிட்ட அந்த வேற வந்து கேட்கும், இது தப்பு எதுவும் இல்லையே, இதில் 1/2 மார்க், 5 மார்க் 4.5 போட்டிருப்பேன். இன்னொன்று இருக்கும், 2 வாங்கிட்டு சிரிக்கும், கிளாஸில் சிரிச்சிட்டு இருக்கோம், கே 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 கேன்னு சிரி. 98 பேசுது, 98 பேசுது என் கிளாஸில், 98 அழுது. எங்கள் அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கேன்னு திட்டுவார். அந்த 2 சொல்லுது, சி லூஸு, எது கழுவுற? எங்கள் அப்பா திட்டுவாரடி, 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவாரடி, சி லூஸு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 வாங்கிக்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தெரில, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல, என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் நாம. வாழ்க்கையில நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன், 98 வாங்கறது இல்ல நோக்கம், 32 வாங்கினா 34 வாங்கு, 34 வாங்குறவ 36 வாங்கு, 36 வாங்கினவ 38 வாங்கு, ஃபெயில் தான் பரவாயில்லங்கிற. ஏன்னா 98 வாங்குறது எப்போவாவது 96 வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 32 வாங்கினவங்க 36 வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், 98 வாங்கிக்கிட்டு 96 வாங்குறான்னு அவள் தோக்குறா,
32 36 நீ ஜெயிக்கிற, ஜெயிச்சுட்டே போ. நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ, வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லி தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், மூமேத்தா. அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதி பாரதிதாசனை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன், 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன்.